ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கூல்ஸ் காலேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான தகவல் அறிவிப்புலாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சென்னை ஐஐடியில் பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் ஊழியருக்கு பரவிய கொரோனா தொற்றால் அனைத்துறையிலும் மூட சொல்லி தமிழக அரசு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் இருந்தான ஜனவரியில் பரவ தொடங்கிய கொரோனா வந்து மார்ச் மாதம் முதல் அதிகமானது. இதனால் ஊரடங்கு போட்டாங்க, அதுக்கப்புறம் ஊரடங்கு தளர்த்தினாங்க. ஆனால் கொரோனாவின் தீவிரம் குறைந்தாலும் இன்னும் முழுமையாக வந்து குணமாகவில்லை. தற்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் காலேஜ் ரீஓப்பன் பண்ணி கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. தற்போது சென்னை ஐஐடியில் வந்து 66 மாணவர்கள், 5 ஊழியர்கள் என 21 பேருக்கு வந்து கொரோனா பாதிப்பு உறுதி செய்திருக்காங்க. இதனை அடுத்து சென்னை ஐஐடியில் உள்ள அனைத்து துறைகளும் மூட சொல்லி தமிழக அரசு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. மேலும் பல மாணவர்களுக்கு வந்து பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால வந்து இந்த எண்ணிக்கையானது மேலும் அதிகரிக்கும் சொல்றாங்க. இதனால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இடையே வந்து அச்சம் நிலவிட்டு இருக்கு, அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. ஐஐடி மாணவருக்கு வந்து கொரோனா தொற்று ஏற்பட்டதுனால இது விஷயமா நிறைய பேர் கருத்து தெரிவித்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கொரோனா குறித்து யாரும் அலட்சிய வேண்டாம், அனைவரும் பாதுகாப்பா இருங்க. இது பார்ப்பதற்கு வந்து கொரோனாவின் இரண்டாவது அலை போன்று தெரிகிறது. மக்களே பாதுகாப்பா இருங்க, அவசியம் இருந்தால் மட்டுமே வெளியே செல்லுங்க, அலட்சியம் வேண்டாம். வெளியே செல்லும் போது மாஸ்க் அணியுங்க, அடிக்கடி சோப்பு சானிடைசரை கொண்டு கைகளை சுத்தம் செய்யுங்க, சமூக இடைவெளி கடைபிடிங்க. ஸோ இது போன்ற விஷயம்லாம் வந்து அறிவுறுத்திருக்காங்க. இதுக்கு வந்து ஐஐடி நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை ஐஐடியில் வந்து கொரோனா தடுப்பு விதிமுறைகள்லாம் மாணவர்கள் பின்பற்றவில்லை சொல்லியிருக்காங்க. கடந்த 2 வாரங்களில் இங்கே பயின்ற 66 மாணவர்கள், 4 உணவக ஊழியர்கள் உட்பட 71 பேருக்கு வந்து கொரோனா தொற்று உறுதி செய்திருக்காங்க. இதில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 32 பேருக்கு புதுசாக நோய் பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கு. இந்நிலையை பார்த்தீங்கன்னா மேலும் வந்து 33 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்திருக்காங்க. அங்க பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கையை வந்து 104 உயர்ந்திருக்கு. இதே விஷயமா வந்து சென்னை ஐஐடி இயக்குநர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்னை ஐஐடியில வந்து கொரோனா தடுப்பு விதிமுறைகளா மாணவர்கள் முறையா பின்பற்றாதனால தான் வந்து கொரோனா பரவி இருக்கான். மேலும் ஐஐடி வளாகத்தில் வந்து தற்போது பாதுகாப்பு விதிமுறைகள்லாம் பின்பற்றி உள்ளதாக அவர் தெரிவித்திருக்காரு. நம்ம தமிழக அரசு பாத்தீங்கன்னா, முதலாம் ஆண்டும் 2 ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு வரும் 21 தேதி முதல் காலேஜ் ரீஓபன் பண்ண திட்டமிட்டு இருந்தாங்க. இதற்காக என்ன பண்ணாங்கன்னா, ஏற்கனவே திறக்கப்பட்ட கல்லூரிகள்ல வந்து மாணவர் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கா ஏற்படலையா, மாணவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு, கல்லூரிகளை வந்து இது போன்ற விவரங்களை கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து வரும் 21 தேதி முதல் ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் காலேஜ் ரீஓபன் பண்ண திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா ஐஐடியில் கிட்டத்தட்ட 71 பேருக்கு வந்து கொரோனா தொற்று உறுதியாக இருக்கு. மேலும் பல மாணவர்களுக்கு வந்து கொரோனா பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அந்த ரிசல்ட்டும் வெளியாயிடுச்சுன்னா வந்து கேஸ் எண்ணிக்கை அதிகமாகும். இதே மாதிரி ஒவ்வொரு காலேஜ்லேயும் வந்து கொரோனா பரிசோதனை பண்ணாங்கன்னா மாணவருக்கு வந்து கொரோனா தொற்று இருப்பது வந்து உறுதியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் ரீஓப்பனிங்லாம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் போஸ்ட்பாண்ட் ஆகிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியே வந்து காலேஜ் ரீஓப்பனிங் விஷயமா எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கும் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது வந்து ஏப்ரல் வரைக்கும் ஆன்லைன் மட்டும் கிளாஸ் எடுக்கணும், ஃபைனல் இயர் மாணவர்கள் மட்டும் தான் வந்து நேரடியாக வகுப்புக்கு வரலாம், மற்ற அனைத்து செமஸ்டருக்கும் வந்து ஏப்ரல் வரைக்கும் ஆன்லைன் மூலமாக மட்டுமே கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாள்தோறும் 5 வகுப்புலேயே மட்டுமே ஆன்லைன் வழியாக வந்து நடத்த வேண்டும். இதர 3 பாட வேலைகளை வந்து பிற மதிப்பீட்டுக்கு வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஃபைனல் இயர் மாணவர்களுக்கு மட்டும் டிசம்பர் முதல் ஏப்ரல் வரைக்கும் நேரடி வகுப்பு நடைபெறும் சொல்லியிருக்காங்க. தற்போது வந்து மாணவர்கள் மத்தியில் வந்து இந்த கொரோனா தொற்று பரவியதுனால ஃபைனல் இயர் கிளாஸும் கேன்சல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிசம்பர் மாதமும் ஜனவரி மாதம் வந்து இந்த கொரோனாவின் வீரியம் வந்து அதிகமாக இருக்குன்ட்டு நிறைய ரிசர்ச்சர் வந்து அவங்க ஆய்வில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கும் டிசம்பர் மாதத்துக்கும் ஆகவே ஆகாது. இந்த டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு, நிறைய கெட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனால் இப்போ டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா தொற்று மாணவர்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த மாதம் முடித்து வந்து கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த காலேஜ் ரீஓப்பனிங் வந்து திரும்ப பெறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது விஷயமா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்ட்டு. அடுத்த தகவல் என்ன, படிப்பில் கவனம் இருக்கட்டும்ன்ட்டு கல்வித்துறையை வந்து அறிவுரை வழங்கியிருக்காங்க. மாணவர்களை வந்து உஷார்படுத்த வேண்டும்ட்டு பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க. மாணவர்கள் தேர்வுக்கு தயார்படுத்த கல்வித்துறையை வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இந்த கொரோனா ஊரடங்கால பள்ளிகள்லாம் மூடப்பட்டிருக்கு. அரியானத்து ரத்து செய்யப்படுவதாக கல்வித்துறையை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அறிவித்திருந்தாங்க. இந்நிலையில் வந்து 10th 11th 12th மாணவர்களுக்கெல்லாம் கட்டாயம் தேர்வு நடக்கும் என கல்வித்துறை அதிகாரிகள்லாம் தெரிவித்திருக்காங்க. அதே நேரம் வந்து பாடத்திட்டங்கள் குறைப்பு குறித்த அட்டவணையெல்லாம் இன்னும் 2 நாட்களுக்குள் வெளியிடப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டின் கூறியிருக்காரு. அனைத்து வகுப்புகளுக்கும் வந்து பாடத்திட்டங்கள்லாம் 50% குறைக்கப்பட்டிருக்கான். எந்தெந்த பாடங்களை வந்து ஆசிரியர்கள் நடத்துகிறாங்களோ அந்த பாடங்களில் தான் தேர்வுக்கு வந்து கேள்விகள் கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இதுவரை நடத்தப்பட்ட
மாடங்களிலிருந்து மட்டுமே கேள்விகள் இடம்பெறும் சொல்லியிருக்காங்க. பள்ளி தலைமை ஆசிரியர்கள்லாம் அந்தந்த பள்ளி ஆசிரியர்கிட்ட வந்து ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் விஷயமா அரசு விரைவில் முடிவெடுக்க போறாங்களாம். அதனால் தேர்வுக்கு வந்து மாணவர்கள் தயாராக இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் தேர்வு நடத்தப்படும் என்பது குறித்து வந்து முன்கூட்டியே தெரிவிக்கப்படும். ஆன்லைன் மூலம் நடத்தப்படும் பாடங்களை கூடுதல் கவனம் செலுத்த மாணவ மாணவியருக்கு வந்து அறிவுரை வழங்க வேண்டும். விரைவில் உத்தேச பாடத்திட்டங்கள் வெளியாகும், அதற்கேற்ப தேர்வு அமையும் என பள்ளி கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பள்ளி தலைமை ஆசிரியர்கள்லாம் கூறியிருக்காங்க. ஸோ ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் 9th, 10th, 11th, 12th மாணவர்களுக்கெல்லாம் ஜனவரி 4th தேதிக்க தமிழக அரசு தீவிரம் காட்டி வராங்க. அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் இப்பயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் ரீஓப்பனிங் கைட்லைன்ஸ் வந்து இந்த வாரத்தில் வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றி உங்களோட கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். Thank you, friends.